மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாப்பிட எதுவும் இல்லை, ஸோ சிம்பிளாக கொத்து புரோட்டா செய்யறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பேன் ஆன் பண்ணி ஃபயர் எடுத்து நம்ம சிம்பிளாக ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் தேவையான வெங்காயத்தையெல்லாம் கட் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்குவோம். அப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் ஊற்றிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கடுகு, அப்புறம் என்ன பொருள் கிடைக்குதோ, ஜீரகம், சோம்பு, ஏதாவது எடுத்து போட்டு, நம்ம சிம்பிளாக சமைக்கணும் இல்லை, இது கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு முழு சைஸு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஆயில் மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான உப்பும் போட்டால் கொஞ்சம் வெங்காயம் வந்து ஈஸியாக வெந்துடும். ஸோ தேவையான கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு, அப்புறம் சின்ன சைஸில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தக்காளி சின்ன சைஸ் தக்காளியை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதையும் போட்டு மசாலா, இந்த ரெண்டு மசாலாவும் போதும், வேறு வேண்டாம். அந்த ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட வேண்டியதான். மசாலா கொஞ்சம் நல்லா வெந்தோடனே ஒரு மூணு சைஸ் முட்டை எடுத்து அதே மசாலா கூட எடுத்து தனியாக சைடில் ஒதுக்கி அந்த முட்டையை வேக வச்சிட வேண்டியதான். முட்டையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதே நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டால் கலக்கி விட்டால் தான் நல்ல டேஸ்ட் வரும். மிக்ஸ் பண்ண அந்த மசாலாவையும் முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டது, அப்போ தான் அந்த மசாலையோட டேஸ்ட் இந்த முட்டையில் இறங்கும். ஸோ அதுக்காக அதே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஒரு மூணு பரோட்டா எங்கள்கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பேலன்ஸ் உள்ள பரோட்டாவை இந்த மசாலா முட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லை, அதில் போட்டு அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதாவது சிம்பிளாக பண்ணுறது, நமக்கு ஏற்கனவே பரோட்டா பேலன்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் பண்ணி காலை டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் மூலமாக நான் இது போல் மேலே மேலே வீடியோ போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.